ஜெய் குரு, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆதிச்ச நேயர்களுக்கு. அது என்னென்னா, எல்லா நோயும் நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக என் குருஜி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர், இறைவனின் எல்லையில்லா சக்தினால் குணப்படுத்துதல் அப்படிங்கிறத வந்து, நம்மளோட உடம்புல இருக்க அனைத்து நோய்களையும் இறைவனோட சக்தி நம்ம எப்படி நம்மளே குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு முழுமையான பார்வை பார்க்க போகிறோம். இது எங்கே சொற்பொழி ஆற்றினார்னா, 1945 ஆகஸ்ட் 31 கலிஃபோர்னியாவில் இருக்க செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், அதாவது எஸ்ஆர்எஃப்ங்கிற இடத்துல தலைமையகத்தில் சொற்பொழி ஆற்றிருக்காங்க. அதில் வந்து நோய்கள் எப்படி வருது, அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல 3 விதமான நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன நோய்னா, அதாவது உடல் சம்மந்தப்பட்ட நோய், மன சம்மந்தப்பட்ட நோய், ஆன்மீக சம்மந்தப்பட்ட நோய். இப்போ உடல் சம்மந்தப்பட்ட நோய் எப்படி வருதுன்னா, பலவிதமான நச்சுத்துமை நிலையினான தொற்றுக்கள் நோயினாலும் பெத்துக்கணினாலும் உண்டாகின்றது உடல் நோய்ங்கிறது. மனநோய் எப்படி வருதுன்னா, பயம், கவலை, சினம், மேலும் மற்ற உணர்ச்சிகளின் விவகாரங்களில் ஏற்படுகின்றது அப்படிங்கிறாங்க. ஆன்ம நோய் எப்படி வருதுன்னா, மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உண்மையான உறவை பற்றி அவனது அறியாமையினால் உண்டாகின்றது. இவ்வாறு 3 விதமான காரணங்களால் நம்ம உடம்புல நோய் வருதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ வந்து இந்த அறியாமைங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அறியாமைங்கிறது என்னென்னா, மிகப்பெரிய நோய். ஒருவன் அறியாமை அகற்றிவிடும் பொழுது அவன் எல்லா விதமான உடல், மன மற்றும் ஆன்ம நோயின் காரணங்களை அகற்றிவிடுகின்றான். என் குரு ஸ்ரீ யுத்தேஸ்வர் அடிக்கடி கூறுவதுண்டு, ஞானம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த வல்லது. பலவிதமான துன்பங்களை பௌதிக சிகிச்சை முறையில் வரையறுக்கப்பட்ட சக்தியினால் போக்க நினைப்பது பெரும்பாலும் ஏமாற்றத்தை தருவதாகும். எல்லையற்ற சக்தி தரும் ஆன்மீக வழிமுறையினால் மட்டுமே உடல், மன, ஆன்மீக நலன் இன்மைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை மனிதன் காண முடியும். அந்த எல்லையற்ற சக்திக்கும் குணமாக்கும் சக்தியை இறைவனிடம் தேட வேண்டும். நீங்கள் பிரியமானவர்களின் இழப்பை பற்றி மனதளவில் துன்பப்பட்டால் நீங்கள் அவர்களை மறுபடியும் இறைவனின் காண முடியும். அவனுடைய உதவியினால் எல்லாமே சாத்தியம்தான். ஒருவருக்கு உண்மையான கடவுளை தெரிந்தாலொழிய மனம் மட்டுமே உள்ளது. மேலும் ஆரோக்கிய விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியவோ அல்லது குணமடைவதற்கோ எந்த வெளிப்புற உதவிகளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர் கூறுவது நியாயமாகாது. உண்மையான அனுபூதி அடையும் வரை ஒருவர் தன் செய்யும் எல்லாவற்றிலும் பொது அறிவை உபயோகப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் ஒருவர் இறைவனை பற்றி என்றும் சந்தேகப்படாமல் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியில் தனது நம்பிக்கையை இடைவிடாமல் வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டும். மருத்துவர்கள் நோயின் காரணங்களை அறிந்து கொண்டு அக்காரணங்களை விளக்குவதன் மூலம் நோய்கள் திரும்ப வராமல் இருக்க முயற்சிக்கின்றார்கள். அவர்களுடைய குறிப்பிட்ட பௌதீக நிவாரண வழிகள், அவர்கள் அநேக மிக திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் ஒவ்வொரு நோயும் மருந்திற்கோ அல்லது அறுவை சிகிச்சைக்கோ கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இந்த விஷயம்தான் இந்த முறையில் முக்கியமாக குறைபாடாக அடங்கியுள்ளது. இரசாயன பொருட்களும் மருந்துகளும் உடல் செல்களில் வெளிப்புற பௌதிய கூட்டமைப்புகளை மட்டுமே பாதிக்கின்றன. இவை செல்களின் அணு அமைப்பையோ அல்லது ஜீவத்தன்மையோ மாற்றுவதில்லை. பல நேரங்களில் இறைவனின் குணப்படுத்தும் சக்தி உடலில் உள்ள ஜீவ அணுக்கள் அல்லது அழிவற்ற ஜீவசக்தியின் ஏற்றத்தளவுகளை உள்ளிருந்து சமன் செய்யும் வரை நோயின் நிவாரணம் சாத்தியமாவதில்லை. நோயின் இரு அடிப்படையான காரணங்கள், உடலை நிர்மாணித்து தாக்கும் ஜீவசக்தியான பிராணனின் குறைவான செயல்திறன் மற்றும் மிதமிஞ்சிய செயல்திறன் ஆகும். உடலை காக்கும் பஞ்ச பிராணங்களான வியான, இரத்த ஓட்டம், உதான, வளர்ச்சிதை மாற்றம், சமான தன்மயமாக்குதல், பிராண ஒன்று சேர்த்தல், அபான வெளியேற்றுதல், இவைகளின் ஒன்றின் அல்லது அதற்கு மேற்பட்டவற்றின் தவறான செயல்பாடு தேக ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கின்றது. இந்த சூட்சுமமான சக்தியின் இயல்பான சமச்சீர் நிலையை இறைவனின் தெய்வீக அருளினால் திரும்ப பெறப்படும் பொழுது இவை பேணுகின்ற உடல் செல்களின் அணு சமநிலை திரும்பவும் சீராகின்றது. முழுமையான குணம்
பெரும்பாலும் அக்கணமே நிகழ்கின்றது. சரியான வாழ்க்கை, சரியான உணவு, பிராணயான தியானம், உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் உத்திகள், இவைகளினால் சமநிலையான ஜீவசக்தி காக்கப்படும் வரை உடலின் சொந்த உயிர் சக்தி வியாதி அல்லது பெருகும் முன்பே முன்ன மின்னாற்றல் மூலம் அழிந்து விடுகின்றது. இப்போ வந்து இப்போ எப்படி சரி ஒன்று சொல்கிறாங்க, சமநிலை வளர்ச்சி அவசியம், அதாவது பேலன்ஸாக உடம்பு எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது, எப்படி வளர்ச்சி வச்சுக்கிறத பற்றி நம்ம நீ பார்க்க போகிறோம். அடுத்ததாக, காமமும் நோயும் தான் முதுமையை விட மரணத்திற்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கின்றது. நோய் வர்றதுக்கு முதுமை இறப்பு வர்றதுக்கு முக்கியமாக காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா காமமும் நோய் தான் சொல்கிறாங்க. பலர் உண்மையான முதுமை ஏய்வதற்கு முன்பாகவோ இறந்து விடுகின்றார்கள். சிலரது விஷயத்தில் விதிவிலக்காக உடலின் எல்லா பாகங்களும் ஒரே சமயத்தில் பலவீனம் அடைகின்றன. அம்மாதிரியானவர்கள் எந்த வழியும் இன்றி பழுத்த பழம் மரத்திலிருந்து சரியான சமயத்தில் கீழே விழுவது போல் மரணமடைந்து விடுகின்றார்கள். ஆனால் அநேகர் அவர்களின் உண்மையான மரணத்திற்காக பழுப்பதற்கு முன்னால் வாழ்க்கை என்னும் மரத்திலிருந்து பறிக்கப்படுகின்றார்கள். பல மரணங்களில் சரீரத்தின் ஒரு பாகம் மற்றவைகளுக்கு முன்பாகவே செயல் இழந்து விடுகின்றது. ஒரு பாகம் மற்ற பாகங்களை விட அதிக சக்தியும் அதிக வளர்ச்சியும் பெற்றிருந்தாலும் அந்த சமநிலை குறைபாடு உடலில் துன்பத்தை விளைவிக்கின்றது, மரணத்தை கூட உண்டாக்கும். உதாரணமாக, வலுமிக்க சதைப்பிடிப்பான உடலில் பலவிதமான இருதயத்தை பெற்றிருக்கும் ஒருவர் அவருடைய தசை வலிமையினால் அதிகப்படியான உபயோகத்தினால் அவரது இதயத்திற்கும் கெடுதி ஏற்படுத்தி கொள்ள நேரலாம். சக்திமான் ஷாண்டோ அவரை பற்றி பின்குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோ ஷாண்டோ வந்து 1867 1920 வரைக்கும் வாழ்ந்தவர். உடல் அமைப்பு மற்றும் உடல் வீரியத்திற்கு பெயர் போனவர். சரீரத்தை பயன்படுத்துதலையும் மல்யுத்தத்தையும் விசேஷமாக அதிரித்தவர். உடல் ஆரோக்கியத்திற்காக பற்றி பல தன் கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்காக பரவலாக பயணம் செய்து பிரசித்தி பெற்றவர். பயில்வானவர். அவர் என்ன செஞ்சிருக்காருனா, தனது 58வது வயதில் ஒரு மோட்டார் வண்டியை ஒரே கையில் தூக்கியதன் விளைவாக அவருடைய மூளையின் ஒரு இரத்த நாளம் வெடித்ததனால் இறந்தார். அதிகப்படியான தேகப்பயிற்சி சமநிலையற்ற வளர்ச்சியை உண்டாக்கும் பொழுது இம்மாதிரியான தீமையான விளைவை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, யோகா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா, அது இந்தியாவில் இருக்குது, செல்ஃப் ரிலேஷன் ஃபெலோஷிப், இது வந்து உலகளவை இது உலக அமைப்பு. இது பரமஹம்ச யோகானந்தர் குருஜியினால் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு மிக முக்கியமான அமைப்புகள். இதில் ஒரு அற்புதமான உடற்பயிற்சி சொல்லித்தராங்க, சக்தியூட்டும் உடல் பயிற்சி. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இச்சா சக்தியினால் பிராணனை உணர்வுடன் செலுத்துவதன் மூலம் உடலுக்கு சக்தியூட்டுவதற்காக இந்த பயிற்சிகள் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் 1916 தோற்றுவிக்கப்பட்டன. இந்த இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினா, யோகா சத்சங்க சொசைட்டி அப்படிங்கிற நம்ம அமைப்பில் வந்து இங்கே கீழே இருக்க லிங்க் தரேன், அதை நீங்கள் பார்த்து அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கலாம். அந்த ரொம்ப அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு 38 வகையான ஆசனங்கள் ரொம்ப எளிமையாக எல்லார வயதும் செய்யலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு முழுமையான ஒரு தலையிலேருந்து கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு யோகா ஆசன பயிற்சியாக இந்த பயிற்சி வந்து அமைஞ்சிருக்கு வச்சிங்களேன். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, மேலும் இருதயத்திற்கு மிக குறைவான சிரமத்தை தந்த ஒரு சீரான உடல் வளர்ச்சி கொடுக்கின்றன இந்த பயிற்சி. நடப்பது போன்ற எளிய திறந்தவெளி தேக பயிற்சி, சமச்சீரான உணவு உண்பதில் மிதம், ஆரோக்கியமான உணவு, அமைதியான தியானம் ஆகிய அனைத்தும் ஆரோக்கியத்துக்கு உகந்தவை. இதெல்லாம் நம்ம வந்து உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது முக்கியமாக சொல்கிறாங்க. இயற்கையின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து இறைவிடம் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும். இது இயற்கையோட நம்பிக்கை வந்து முழுமையாக கீழ்ப்படிஞ்சிருவ நம்பிக்கை வைக்கும் போது என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மகான் எந்த தீய பாதிப்புமின்றி ஆரோக்கியமான உணவு மற்றும் இதர விதிகளை புறக்கணிக்கலாம். ஆனால் சாதாரண மனிதன் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இயற்கையின் விதிமுறைகளை கவனத்துடன் அனுசரிக்க வேண்டும். ஒருவருடைய ஆகாரம் புத்திசாலித்தனமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உடலுக்கு மாவு பொருள், புரதம், கொழுப்பு ஆகியவை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் இவற்றின் அளவு அதிகமாகும் பொழுது இவை ஊறு விளைவிக்கலாம். மிக குறைவான மாவு பொருட்கள் தான் தேவை. ரொட்டி சோறு முதலான்
உயிருக்கு ஆதாரம் என்று இப்பொழுதெல்லாம் கருதப்படுவது இல்லை. உணவின் அதிகமான மாவு பொருள் குறிப்பாக மைதா மாவிலிருந்து கிடைக்கின்றது. உடலின் சளியை அதிகப்படுத்துகின்றது. இடர்படுத்தும் கிருமிகள் நம் சவ்வுகளில் நுழைவதை தடுக்கும் பொருட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சளி அவசியம்தான். அதிகமான அளவில் தாது உப்புக்கள் நிறைந்த ஆகாரங்களான பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை மிகுதியாக உண்ண வேண்டும். இவ்வகையான உணவு மலச்சிக்கலை தடுக்கின்றது. மலச்சிக்கலின் உடலை பல வியாதிகளுக்கு எளிதாக ஆளாக்கின்றது. இயற்கை சரீர துன்பங்களின் காரணங்களை அனிச்சை செயலினால் ஒழிக்க முயற்சிக்கின்றது. கண்களில் தூசி விழும்பொழுது நம்மை அறியாமலேயே நம் கண்களை சிமிட்டி அந்த தூசியை அகற்றிவிட முயற்சிக்கின்றோம். அழுக்கோ அல்லது தூசியோ நமது மூக்கை அடைத்தால் நாம் தும்முகின்றோம். நம் ஆரோக்கியமற்ற உணவை உண்ணும் பொழுது நாம் அது வாந்தி மூலம் வெளியேறிவிடுகின்றது. நம் உடலில் உள் அவசியம் எதையாவது நோய் தாக்கும் பொழுது அந்த அவசியம் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் எதிர்த்து போராடவும் சரி செய்து கொள்வதற்கும் இயற்கை அநேக உபாயங்களை தந்திருக்கின்றது. இருப்பினும் பல மனிதர்களை இயற்கையிலிருந்து விலகிச் செல்லும் பலவிதமான வாழ்க்கை முறைகள் காரணமாக ஆரோக்கியத்தையும் இளமையையும் மீண்டும் பெறுவதற்கான அவர்களுடைய உள்ளார்ந்த சக்திகள் பழுதடைந்து பக்குவப்படாமலே இழக்கப்படுகின்றன. தீங்களிக்கும் கிருமிகள் இடைவிடாது உடலை தாக்குகின்றன. நன்மை செய்யும் கிருமிகளும் இடைவிடாது சில சமயம் உணவினாலோ பச்சிலையினாலோ மருந்துகளினாலோ மற்ற ஆரோக்கிய வழிமுறையினாலோ உதவ பொருட்டு உடலை பாதுகாக்கின்றன. ஆனால் இறைவனின் குழந்தைகளாக இருப்பதினால் தான் நோய் பாதிக்கப்பட முடியாது என்று அவனுடைய வலுவான எண்ணத்தை தான் மனிதன் பாதுகாப்புக்கு அளவற்ற ஆதாரமாக உள்ளது. இப்போ என்ன சொல்லாங்கன்னா, எல்லாமே ஆரோக்கியமாக உணவு எல்லாமே இருந்தாலும் உடல் பயிற்சி எல்லாமே இருந்தாலும் அதில் நம்ம வந்து முழுமையான ஆரோக்கிய கடவுளோட பாதுகாப்பில் நம்ம இருக்கங்கிற எண்ணம் வந்து நம்ம இன்னும் முழுமையான பாதுகாப்புக்கு வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்கிறாங்க. மருந்தை விட மன அதிக சக்தி வாய்ந்தது. ஆனால் மருந்தின் ஆற்றலை மறுப்பது நியாயமாகாது. ஏனெனில் மருந்துகளுக்கு எந்த திறனும் இல்லையெனில் ஒருவன் விஷத்தை அருந்தியும் சாகாமல் இருக்கலாம். மருந்து மற்றும் மாத்திரைகளின் வீரியத்தை மறுத்து கூறவில்லை. அவற்றை இடைவிடாமல் சார்ந்து இருப்பது அவைகளின் குறைகளை நிரூபித்துவிடும். அவைகள் உடல் ஆரோக்கியத்திற்கு திரும்ப கொணரும் தம்முடைய முந்திய திறனை இழந்துவிடும். ஒரு சந்தர்ப்பம் வரும். நோயை குணப்படுத்தும் ஒரே எல்லையற்ற ஆற்றல் மனிதனின் மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் தான் உள்ளது. மனோசக்தியின் நம்பிக்கையும் பலவீனப்படுத்துதல் உடலை ஆன்மீக வழிகளில் சித்தரிக்க முடியும். நிலையான குணப்படுத்தல் எல்லையற்ற மனோசக்தியாலும் இறைவனின் அருளாலும் தான் உண்டாகின்றது. இப்போ வந்து இந்த இறைவன் அருள் எப்படி உண்டாங்கிறத முழுமையாக பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பழங்களும் காய்கறிகளும் கடலையும் மாமிசத்தை விட உயர்ந்தது, அதாவது அதாவது சைவ உணவு வந்து அசைய உணவோட எந்த அளவுக்கு சிறந்ததுங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு சாரரின் கூற்றுப்படி சில வியாதிகள் மிருகங்களின் அவயங்களை உண்ணும் பொழுது குணப்படுத்தப்படலாம். ஒரு காட்டு மிராண்டி ஒரு சிங்கத்தின் இருதயத்தை விழுங்குவதால் தன் இருதயம் பலப்படும் என்று நம்புகின்றான். ஒரு கோழியின் இருதயத்தை திசுக்கள் மனித இரத்தத்திற்கு பலப்படுத்துகின்றது என்றும் ஈரல் இரத்தச்சுகை அடைந்தவர்களை குணப்படுத்து என்றும் நம்பப்படுகின்றது. இருந்தாலும் பல ஆரோக்கிய நிபுணர்கள் இரும்பு சத்து மற்றும் விட்டமின்களின் நிறைந்த உணவுகள் முட்டைகள் முந்திரி பருப்பு சோயாபீன்ஸ் வெள்ளப்பாகு உலர்ந்த திராட்சை உலர்ந்த பீன்ஸ் உலர்ந்த பட்டாணி கிழங்கு வகைகள் பாலக்கீரை மற்றும் புதினா வகை ஆகியவற்றை ஈரலுக்கு புதிதான இரத்த சோக்கை நிவர்த்திக்கு உபயோகப்படுத்தப்படலாம் என்று கூறுகின்றார்கள். மிருக அவயங்களிலிருந்து எடுக்கப்படும் பெயிலின் வயிற்று புண்ணை ஆற்ற உதவும். ஆனால் பெயிலின் என்ற ஒரு வஸ்து கிட்டத்தட்ட பெப்சி போலவே இருப்பது பப்பாளி பழத்தில் உள்ளது. அது எல்லா விதமான ஜீரண கோளாறுகளையும் துன்பங்களிலிருந்து ஒரு அரிய குணப்படுத்தும் பொருளாகும். இந்த வகையில் நம்ம பழங்களோட நன்மையை பற்றி பார்த்தோம். இந்த பழங்கள் உணவு எடுத்துக்கிறதுனால
அதாவது அசைவ உணவோட இந்த இயற்கை உணவு வந்து எவ்வளவு ஒரு நன்மைகள் தருதுங்கிறத குருஜி ரொம்ப அழகாக எளிமையாக சொன்னாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிற வராங்கன்னா, ஒரு மனிதன் நோயிற்று இருக்கும் பொழுது அவன் குணப்படுத்தும் தன்மை உள்ள எதையும் உண்பதில் நியாயம் உண்டு. ஆனால் இதற்காக மாமிசம் உண்மையிலே அவசியம் என்றில்லை. பார்க்க போனால் அது இரத்த ஓட்டத்தில் நச்சு பொருட்களை உண்டாக்கி உடலுக்கு ஊறு விளைவிக்கலாம். ஆனால் மாமிச உணவுகளின் ஒருவரின் நோயை குணப்படுத்துவதில் உதவி செய்யும் பொழுது அவை சில சமயம் உடலின் வேறு எங்காவது இன்னொரு நோயை வருவதற்கான நிலைமையை ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் மனிதனுக்கு கெடுதி இல்லாத உணவு தூய்மையான பழங்கள், காய்கறிகள், நுண்மையான பிடித்த பொடி கொடிகள், பால் மற்றும் காய்கறியும் புரத வகைகளும் ஆகும். சில விஷயங்களில் பச்சை பழங்கள் அல்லது காய்கறிகளை உடலில் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் சராசரி மனிதன் இயற்கையிலே இவைகளை தினசரி தன் உணவில் சேர்த்து கொள்வதால் லாபம் கிடைக்கும். காய்கறிகளும் பழங்களும் இறைவனின் நோய் எதிர்க்கும் மருத்துவ சக்தியை புகுத்தியிருக்கின்றான். இருந்தாலும் இவைகளில் கூட ஓர் அளவுக்குத்தான் வீரியத்தை பெறுகின்றன. உடலின் பாகங்கள் இறை சக்தியினால் முக்கியமாக இறை சக்தியால்தான் முக்கியமாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த சக்தியை அதிகப்படுத்த பலவிதமான உத்திகள் கையாள்பவன் மருந்து அல்லது சரியான உணவை விட குணமாக்கப்படுவதற்கான அதிக ஆற்றல் தன்னிடத்தே பெறுகின்றான். இப்போ வந்து நம்ம சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்குள்ள வித்தியாசம், அதில் சைவ உணவோட நன்மைகள் மற்றும் இறைசக்தி நன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து தீங்கிழைக்கும் நச்சு பொருட்களிடம் வந்து உடலை தூய்மையாக்கவும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உடலில் முக்கால் பாகம் தண்ணீரால் தான் ஆகையால் உடலுக்கு தண்ணீரின் அவசியம் உணவை விட அதிகமானது. தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் இறப்பது பசியினால் இறப்பதை விட அதிகம் கொடுமையானது. உடலுக்கு தாராளமாக தண்ணீர் அளிப்பது மிகவும் அவசியம். இனிப்பை சேர்க்காத பழங்கள் கூட நன்மை அளிப்பவைதான். மாறாக அதிக அளவில் சுண்ணாம்பு கலந்த தண்ணீர் உள்ள இடத்தில் மனிதனுடைய இரத்த குழாய்கள் அது கெட்டுப்படுத்துவதை தடுக்க அவன் பழரசங்கள், தர்பூசணி, முலாம்பழம் போன்ற சாறு நிறைந்த பழங்களை உட்கொள்ள வேண்டும். ஆனால் வைத்திய ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சைனஸ் நோய் உடையவர்கள் பழச்சாறுகளை ஏற்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். உடலில் நச்சு பொருட்களை நீக்குவதற்கு அதிகமாக திரவ பதங்களை உட்கொள்வதை முக்கியமாக்கி கொள்ளலாம். நான் சோடா நீர் கலந்த பானங்களை குறிக்கவில்லை. ஆனால் உணவுடன் திரவபானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது ஜீரண சக்தியின் கேடு விளைவிக்கும். சாதாரணமாக உணவை நன்றாக மெல்லாமல் தண்ணீருடன் அதை உள்ளே தள்ளி விடுகின்றோம். மாவு பொருட்களின் வாயினாலே பாதி செறிந்து விடவில்லை. பெரும்பாலும் அவை வயிற்றுக்குள் முழுமையாக ஜீரணம் ஆகாது. உணவை நன்கு மெல்லுவது முக்கியம். வயிற்றுக்கு பல்கள் கிடையாது. அவசரமாக சாப்பிடுவது கெடுதல். முக்கியமாக சாப்பிடும் பொழுது மிக அதிகமாக தண்ணீர் குடித்தல் அது ஜீரண சகங்களை நீர்த்து செய்துவிடும். மேலும் உணவுடன் அதிக திரவ பழங்கள் குடிப்பது உடல் பருமனாக ஏதுவாகின்றது. இரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது முக்கியமானது. மாட்டிறைச்சியும் பன்றி இறைச்சியும் இரத்த ஓட்டத்திற்கு நச்சு பொருட்கள் மற்றும் நுண்ணுயிர்களை தோற்றுவிக்கின்றன. வெள்ளை இரத்த அணுக்கள் நுண்ணுயிர்களை அழிக்க முயல்கின்றன. ஆனால் இவை வெள்ளை இரத்த அணுக்களை விட வலிமையாக இருந்தாலோ அல்லது அவைகளை தடுக்க இந்த இரத்த அணுக்கள் போதாமல் இருந்தாலோ நச்சு பொருட்களின் விளைவுகள் உடலில் ஏற்படுகின்றன. இறைச்சி உண்பவர்களுக்கு அதிகமான அமில சுரப்பை உண்டாக்கும். மாட்டிறைச்சி மற்றும் பன்றி இறைச்சியை விட மீன், கோழிக்கறி மற்றும் ஆட்டுக்கறி ஆகியவை நல்லது. உண்பதை பொறுத்தவரை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எவ்வகையான மிதமிஞ்சியதையும் தடுப்பதாகும். ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள கற்கும் பொழுது அவன் ஆரோக்கியம் உடையவனாகின்றான். ஒரு குறிப்பிட்ட உணவை ஒருவன் அதிகமாக விரும்புவதால் தான் அவனதை தவிர்க்க முடியாது என்று அவன் என்றும் நினைத்து அடிக்கடி ஏற்படலாம். அந்த உணவு அவனுக்கு கேடு விளைவிக்கும் என்று அவன் அறிந்திருந்தாலும் கூட அவனுடைய புலன்கள் அவன் அதை உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தல் அவன் தன் கெட்ட பழக்கங்களை நீடிப்பதை அனுமதிக்காத பொழுது அவன் உடலுக்கு குந்தகத்தை வெறுத்து உடலுக்கு இதயத்தை விரும்பத் தொடங்குவதை காண்பான்.
9 பேராசையை பிடித்த மனிதர்கள் வயிறு நிரம்பிய பின்னும் மேலும் அதிக உணவை தேடுவார்கள். அதிகமாக உண்பதினால் சுமார் 40 வருஷங்களாக அதிக வேலை செய்ய கொண்டிருக்கும் இருதய நிரந்தரத்திற்கு அவர்கள் இன்னும் மிகுந்த சிரமத்தை தர துணிகின்றார்கள். அநேகர்கள் சிந்தனையின்றி இரவு வெகுநேரம் கழித்து உண்கின்றார்கள். சாதாரணமாக உடனே நித்திரையை தொடங்கினால் அப்பொழுது மனிதர்கள் உள்ளிருக்கும் இயந்திர அமைப்பு மெதுவாக செயல்படுகின்றது. உணவு வயிற்றில் சரியான செரிமானம் அடையாமல் தங்கிவிட நேர்கின்றது. அதனால் இரவு தூங்கப் போவதற்கு கொஞ்சம் முன்பே உணவு உண்பது நன்று. இவை எல்லாவற்றையும் போதை தரும் பானங்கள் அருந்துவதை விட உடலுக்கும் மனதிற்கும் கேடு விளைவிப்பது வேறு எதுவும் இல்லை. இவைகளுடைய தாக்கத்தினால் மனிதன் தன் சரியான மனநிலையை இருக்கும் பொழுது செய்வதற்கு வெட்கப்படும் விஷயங்களை அப்பொழுது செய்யக்கூடும். குடிபோதையினால் வன்முறை, பேராசை, காமம் மற்றும் பணத்திற்காக இச்சை, கொலை, பாதகம் கூட விளையக்கூடும். மது, பாலுணர்வு அனுபவங்கள் மற்றும் பானம் பணம் இவைகளினால் சந்தோஷத்தேடித்தரும் என்ற எண்ணம் முக்கியமாக மாயை என்ற மகான்கள் கூறுகின்றார்கள். மனிதன் தன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்வதற்கு அம்மாயை வெல்ல வேண்டும். குடிப்பழக்கம் பணம் மற்றும் பாலுணர்வு மீதான ஆசையை அதிகப்படுத்துவதனால் இம்மூன்றில் அதுதான் மிக மோசமான கேடாகும். அது அனாவசியமானது என்பதுடன் அதிக ஆபத்து நிறைந்த ஒரு பழக்கம், ஏனெனில் அது நம் பாலுணர்வை அடக்கிவிடுகின்றது. அது பகுத்தறிவை சரி செய்ய செயல்பட விடாமல் செய்துவிடுகின்றது. ஒரு குடிகாரன் உண்மையான மனிதனே அல்ல. இயல்பான அவல்களை மட்டுமே பேணுவதற்கு முயல்வது விவேகமாகும். இன்ன வரைக்கும் நம்ம வந்து உணவு முறையில் பற்றி முக்கியமாக பார்த்தோம். அதாவது சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்குள்ள வித்தியாசம், சைவ உணவு ஏற்படும் நன்மைகளும் அசைவ உணவில் ஏற்படுற கெடுதல்களையும், அப்புறம் முக்கியமாக குடிப்பழக்கம் மது இருந்ததுனால ஏற்படுற பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி குறிஞ்சி ரொம்ப அற்புதம் அழைக்கியிருந்தாங்க. இதனால் எப்படி ஆரோக்கிய குறைபாடு எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து இயற்கையான நோய் தடுப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக உபவாசத்தோட நன்மைகள், உபவாசம்னால் நம்ம விரதம் இருக்கிறதுனு சொல்லுவோம், இந்த விரதமத்தினால் விரதம் இருக்கப்போகிறேன் அப்படின்னு சொல்லி விரதம்ங்கிறது எப்படி, அதை உபவாசங்கிறது எப்படி சரியாக இருக்கிறது, அதை வந்து முறைப்படி செஞ்சால் எப்படி நன்மைகள்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். உபவாசம் குணமடைவதற்கான ஒரு இயற்கையான வழிமுறையாகும். மிருகங்களோ அல்லது காட்டு மிராண்டிகளோ நோயுற்று இருக்கும் பொழுது பட்டினி கிடக்கின்றார்கள். இவ்வாறு உடலின் இயந்திரத் தன்மையை சுத்திகரித்துக் கொள்ளவும் மிக தேவையான ஓய்வை அடையவும் ஒரு வாய்ப்பை பெறுகின்றது. பல வியாதிகள் கவனமாக முறையில் உபவாசம் இருப்பதனால் சௌரியமாகின்றன. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அர்மோனியாவில் இருக்க டாக்டர் கிரான் சக்சிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பலவிதமான வியாதிகளை அதாவது ஆஸ்துமா, தோல் நோய்கள், இரத்த குழாயின் குருதி கொட்டிப்படுதல், ஆரம்ப நிலை இரத்த அழுத்தம் மற்றும் ஜீரணக்குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உபவசதி, அதாவது உபவாசம் இருக்கிற நன்மைகளை வந்து எப்படி வெற்றி அடைஞ்சாங்க சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்த ஒரு பிறகு ஒரு பாதி உணவு முறை தொடர வேண்டும். அதில் காய்கறி மற்றும் பழங்களுக்கு முதலில் உண்டு. மனிதன் வாழ்வை நீடிப்பதற்கு இவை முக்கியமானவை என்று டாக்டர் கூறுகின்றார். ரஷ்யாவில், அதாவது சவுத் ரஷ்யாவை சேர்ந்த டாக்டர் யூரிக் நிகல்ஸ் என்ன சொல்கிறார்னா, கடந்த 23 ஆண்டுகளாக உபவாச சிகிச்சை அளித்து வருகின்றார். அவர் தன்னுடைய நோய்களில் 64% இதனால் பலனடைகின்றார்கள் என்று கூறுகிறார். உபவாசம் இருக்கிறனாலே 64% மக்கள் வந்து சரியாக போயிடுச்சுங்கிறாங்கண்ணா. அவருடைய வியாதி மனநோய்க்கும் சரியாக்குங்கிறாங்கண்ணா. கலிஃபோர்னியா விக்டர் விஹி ஜார்ஜ் ஆகாச மன படைத்தளத்தில் 25 நோயாளிகள் அதிக பருமனான குறைப்பதற்கு 84 உபவாச சிகிச்சை மேற்கொண்டார்கள். 14 முழுமையாக சிகிச்சை முறையை பூர்த்தி செய்து 40-100 pounds வரை எடையை குறைத்து கொண்டார்கள். இந்த பரிசோதனையை நடத்திய டாக்டர் ராபர்ட் கார்லஸ் என்பவர், 48 ஒரு நீரிழிவு நோயாளி தினசரி பட்டினிக்கு முன்னால் 25 units இன்சுலின் எடுத்து கொண்டார். உபவாசத்திற்கு பிறகு இன்சுலின் சிகிச்சை நிறுத்திவிட முடிந்தது. 60 ஒரு நோயாளி ஒருவர் முடக்குவாதம் மற்றும் இதய நிலையை அபிவிருத்தி காண முடிந்தது என்று கூறுகின்றார்.
கண்ணேஷ் மூலம் செய்த பரிசோதனையில் மனிதன் வேதனைகளுக்கு பரிசோதனை செய்யும் இடம் அதுதான், ஆயுளை 50% அதிகரிக்க முடியும் என்பதை நிரூபித்தார்கள். 3 நாட்களுக்கு மேல் உபவாசம் இருப்பது உபவாச விஞ்ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களின் மேற்பார்வையில் அனுசரிக்கப்பட வேண்டும். ஒரு நீடித்த நோய் மற்றும் உடல் உறுப்புக்கு குறைபாட்டினால் அவதிப்படுபவர்கள் உபவாச முறையில் அனுபவம் பெற்ற வைத்தியர்களின் அறிவுரைகளின்படிதான் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உபவாசம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து இப்போ டாக்டர் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஒருவர் பலவீனமாக இருதயம் இருந்தால் ஒழிய வழக்கமாக சிறு உபவாசம் மிக நல்ல ஆரோக்கியமான சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோகிகள் சவாரி செய்யப்படுகின்றன. உடலுக்கு குணம் ஏற்படுத்தும் இன்னொரு நல்ல வழி தகுந்த மூலிகைகளோ அல்லது மூலிகை சார்களே ஆகும். மருந்துகளை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் பெரும்பாலும் காண்பது என்னவெனில், அவை குணப்படுத்தும் அளவில் திறனுள்ளவையாக இருப்பதில்லை அல்லது அவைகளின் வீரியம் மிக அதிகமாக பதிலாக உடல் திசுக்களை எரிச்சல் ஊட்டுகின்றன. அதேபோல் சில விதமான குணமாக்கும் கதிர்கள் உடல் திசுக்களை எரித்தும் விடுகின்றன. சரீர சம்பந்தமான வைத்திய முறையில் பல குறைபாடுகளும் உள்ளன. மருந்துகளை விட சூரியன் கதிர்கள் நன்மை பயப்பவை. அவைகளின் ஓர் அதிசயமான குணப்படுத்தும் சக்தி உள்ளது. ஒருவர் தினமும் ஒரு 10 நிமிட சூரிய குளியலில் செய்யும் வேண்டும். எப்பொழுதாவது மிக அதிக நேரம் வெயிலில் இருப்பதை விட தினமும் 10 நிமிடங்கள் சூரிய குளியல் நல்லது. சூரிய குளியலை காலையிலேயோ அல்லது மாலையிலே செய்து கொள்வது விவேகமாகும். அதிகமாக உணர்ச்சியுடைய சருமத்தை அதிக வெளிச்சம் படாமல் காக்க முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வெயிலில் இருப்பதை பற்றி சந்தேகம் இருந்தால் அவர் தன்னுடைய வைத்தியரையோ அல்லது சரும ரோக நிபுணரையோ கலந்தாலோசிப்பது நல்லது. தினசரி ஒரு குறிப்பிட்ட காலம் சூரிய குளியல் நல்ல ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் வலியூட்டப்பட்டு தீங்கிழைக்கும் நுண்ணுயிர்களை அழிப்பதற்கு வேண்டிய ஜீவசக்தியை உடலுக்கு கொடுத்தவாறு இருக்கும். ஆரோக்கியமானவர்கள் நோய்க்கு குறிப்பாக தொற்று நோய்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கின்றனர். நோய் என்பது தவறான உணவை உண்பதாலோ அல்லது அதிகமாக உண்பதாலோ இரத்தத்தின் எதிர்ப்பு சக்தி குறைவதாலோ அல்லது பாலுணர்வின் அதிகமாக ஈடுபட்டு ஜீவசக்தியை குறைப்பதாலோ வருகின்றது. சரீரத்தின் படைப்பு சக்தியை வைத்து கொள்ள எல்லா செயல்களும் அதிர்வு உள்ள உயிர் சக்தி செலுத்த வேண்டும். பிறகு நோய்களை தீவிரமாக எதிர்க்கும் சக்தி உடலுக்கு கிடைக்கின்றது. பாலுணரில் மிதமிஞ்சி ஈடுபடும் உடலை பலவீனமாக்கி பல நோயால் தாக்கப்படுவதற்கு ஏதுவாகின்றது. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 விஷயத்தை பார்த்தோம். அதாவது எப்படி நம்ம வந்து உபவாசம் இருக்கிறது, அதாவது நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து வெயிலில் போய் நம்ம, அதாவது நம்ம வந்து இப்போ சூரிய சக்தி மூலமாக நோயை குணப்படுத்துறது, இதை வந்து இதையும் நம்ம அடுத்த வரையே பார்த்தோம். இதில் நன்மைகளை பற்றி நம்ம குறிச்சு ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து ஆயுளை அதிகரிக்க முடியும். எப்படி அதிகரிக்க முடியும்னா, ஒரு உயர்வாகவே முதிய வயதை விட இள வயது நோய் எதிர்க்கும் சக்தி அதிக படைத்தவாக இருப்பார். ஆயினும் கர்ம வினைகளில் தாக்கத்துக்குவாறு இதற்கு எப்பொழுதும் விதிவிலக்கு உண்டு. எப்பொழுது சராசரி ஆயுள் 60 வருடங்கள் ஆகும். 1947 வந்து அந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு சராசரி ஆயுள் காலம் 60 இருந்துச்சு. கவனத்துடன் வாழும் பொழுது ஒருவருடைய ஆயுளை அதிகரிப்பது சுலபமான சக்தியாகும் என்பதை பல மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். மகாவதர் பாபாஜி பல பெரிய மகான்களும் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்க்கை முடிவில்லாமல் நீடிக்க முடியும். உணவினாலோ மருந்தாலோ தேகப்பயிற்சினாலோ சூரிய குளிரினாலோ மேலும் எல்லையற்ற மற்ற வழியிலோ அல்ல. ஆனால் இறைவனின் அளவற்ற சக்தியுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் இந்த உடலை பற்றி மட்டும் நினைக்காமல் பரமாத்மா பற்றி நினைக்க வேண்டும். நம் பரமாத்மாவுடன் ஒன்றுவதில் முழுமையாக அடைதல் உடலுக்கு முழுமையாக காண முடியும். பலர் தம்முடைய உடல் நலனை இடையிடாது காக்க பேணி வருகின்றார்கள். தங்கள் மன வளர்ச்சி அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள். எல்லா சக்திக்கும் திறவுகோல் மனதுதான் இருக்கின்றது. ஒருவர் அந்த சக்தி வளர்க்க தவறிவிட்டால் கடும் நோய் உள்ளவர்களும் போது உண்டாகும்போது எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவர் எந்த வயதினாக இருந்தாலும் அவர் இறந்துவிட வாய்ப்பு உண்டு.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக நம்ம பல்வேறு மகான்களை, மகாவீர் பாபாஜி உட்பட பல்வேறு மகான்கள் எப்பவும் பல்வேறு நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க, பல ஆயிரக்கணக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் அவங்க எந்த உணவுனாலேயோ, தேகப்பயிற்சினாலேயோ, ஆசனங்கள் செய்கிறனாலேயும் இல்லை, அவங்க கடவுளோட ஒரு நிறைஞ்ச தொடர்பு இருக்கனால தான். அதே மாதிரி நம்ம இறைவன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும்போது நம்மளோட ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகரிக்க முடிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து வந்து புன் சிரிப்பின் சக்தி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜீவசக்தியை காத்து கொள்ளுங்கள், சரிவீத உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றும் எப்பொழுதும் புன் சிரிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள். தனக்குத்தானே ஆனந்தத்தை காணும் ஒருவன் தன் உடல் உணவிலிருந்து அல்லாமல் இறைவந்து பெறப்படும் மின்சார ஓட்டமாகிய உயிர் சக்தியினால் சக்தியூட்டப்படுவதை காண்கின்றான். நீங்கள் சிரிக்க முடியாது என்னென்ற உங்களுக்கு தோன்றினால் ஒரு கண்ணாடி முன்பு நின்று உங்கள் விரல்களால் உங்கள் வாயை இழுத்து புன் சிரிக்க மாற்றுங்கள். அது எவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியமானது. நான் சுருக்கமாக கூறிய உணவு முறைகள் மூலிகையினால் உடலை சுத்தப்படுத்துவது அல்லது உபவாசம் இருப்பது ஆகியவை தொடர்பான குணப்படுத்தும் முறைகள். அவற்றின் பயனை பொறுத்தவரையில் ஒரு வரையுற்குட்பட்டவைதான். ஆனால் ஒருவர் உள்ளூர் ஆனந்தத்துடன் இருப்பதால் அவர் இறைவனின் வற்றாத சக்தி உதவி வரவழைக்கின்றார். நான் ஒரு உண்மையான ஆனந்தத்தை குறிப்பிடுகின்றேன். நீங்கள் உங்களுக்குள்ளே உணராமல் வெளிப்பாசாங்கு காட்டுவதை அல்ல, உங்களுடைய மகிழ்ச்சி உண்மையான இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புன்னகை லட்சாதிபதி, ஒரு உண்மையான புன்முறுவல் பிரபஞ்ச ஓட்டமான பிராணனை ஒவ்வொரு உடல் செல்லுக்கும் அனுப்புகின்றது. மகிழ்ச்சியான மனிதன் வெகு குறைவாகவே நோய் வாயப்படுகின்றான். ஏனெனில் மகிழ்ச்சி பிரபஞ்ச உணர்ச்சி சக்தியின் உள்ளுக்குள் உடலுக்குள் அதிக அளவு வருவதை உண்மையில் ஈர்க்கின்றது. குணப்படுத்துதல் என்னும் ஒரு பொருளை பற்றி கூறுவது பல விஷயங்கள் உள்ளன. அதில் முக்கியமான கருத்து என்னவெனில், எல்லையில்லா உட்பகுத்த முடியாத மனசக்தியை நாம் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டும். உடலை நோயிலிருந்து காப்பதற்கு வேண்டிய விதிமுறைகள் சுய கட்டுப்பாடு, தேகப்பயிற்சி, சரியான உணவு முறை, அதிகமாக பழங்களை அருந்துதல், பழரசங்களை அருந்துதல், அவ்வப்பொழுது உபவாசம், மற்றும் எப்பொழுதும் உள்ளார்ந்த புன்னகையுடன் இருப்பது. அப்புன்னகைகள் தியானத்திலிருந்து வருகின்றன. அப்பொழுது நீங்கள் இறைவனின் சாசுவமாதமான சக்தியை காணலாம். நீங்கள் அவனுடன் பரவச நிலையில் உள்ள பொழுது அவனுடைய நலன் தரவல்ல இருப்பை நீங்கள் உங்கள் உடலுக்குள் உணர்வு பூர்வமாக கொண்டு வருகின்றீர்கள். அதாவது எந்தெந்த வகையில் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுங்க, அதை பற்றி நம்ம குருஜி முழுமையாக சொன்னதை அதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனசக்தி அதிகரிக்க சொல்கிறாங்க. மனசக்தி அதிகரிக்கும் பொழுது நம்ம வந்து நோயை வந்து எளிதாக வெல்ல முடியும். முக்கியமாக வந்து உணவு முறை, சுய கட்டுப்பாடு, தேகப்பயிற்சி, சரியான வந்து உணவு முறை, அதிகமான பழரசங்களை எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க, அவ்வப்போது உபவாசம் இருக்கிறது, மற்றும் எப்பொழுதும் நம்ம ஆனந்தமாக, அதாவது தியானம் முடிச்சுட்டு தியானத்தில் இருக்க ஆனந்தத்தை வந்து நம்ம புன்முறை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பரிபூர்ண உடல் ஆரோக்கியம் அடைவது முக்கியமான பங்களிப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் நிரந்தர நலன் இறைவனமத்தே வருகின்றது. நம்ம முழுமையான ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அவ இறைவன் தான் நம்மளுக்கு உதவி செய்கிறாருங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். இறை சக்தி மனிதனின் தவறாத சக்தியை கொண்டுள்ளது. உங்கள் உடலின் உங்களுக்கு வேண்டியது அச்சக்தி தான். அச்சக்தியை கொண்டு வர ஒரு வழி உள்ளது, அதுதான் தியானத்தின் மூலம் இறைவனுடன் ஒன்றுதல். நீங்கள் இறைவனுடன் கொண்ட தொடர்பு முழுமையாக இருக்குமேயானால் நலன் நிரந்தரமாகும். காரணகர்த்தவான இறைவனின் சக்தி வரும் பொழுது குணமாக்குதல் அக்கணமே நிகழ்கின்றது. காரணத்திற்கு பலனளிக்கும் வண்ணம் பக்குவம் அடைய நேரம் தேவையில்லை. பலர் துயரும் பொழுது அந்த சக்தியை வரவழைக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உடலுடன் குணமாகாத பொழுது இறைவனுடைய உதவியை பெறுவதற்கு முயல்வதை தொடர்பாக பதிவாக அவனுடைய நம்பிக்கையை இழக்கின்றார்கள். இறைவனை பற்றி கொண்டு இருக்கும் மனிதன் நிச்சயம் குணமடையதாக வேண்டும். ஏனெனில் அந்த பக்தன் பிரார்த்தனை செய்து இறைவனுக்கு தெரியும், அவனால் பதிலளிக்க முடியாமல் இருக்க முடியாது. ஆனால்
நீங்கள் முயற்சியை கைவிடும் பொழுது இறைவன் கூறுகின்றான், சரிதான், நான் இல்லாமல் உன்னால் சமாளிக்க முடியும் என்று தோன்றுகின்றது, நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படி சொல்லி இறைவன் கூறுறாரு. இறைவிராத பிரார்த்தையினாலும் தொடர்ந்த நம்பிக்கையினாலும் அந்த மாபெரும் சக்தியை எழுப்ப முடியும். நீங்கள் சரியான முறையில் உணவு உட்கொண்டு உடலுக்கு தேவையானதை செய்து கொண்டிருங்கள். ஆனால் இடையராது அவனை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நீதான் என்னை குணப்படுத்த முடியும். என்னில் வைத்தியர்கள் மருந்தவர்களால் எட்ட முடியாத ஜீவ அணுக்களையும் உடலின் சூட்சுவமான நிலைகளையும் நீதான் கட்டுப்படுத்துகின்றாய். எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரார்த்தனை பண்ணுகிறாங்கன்னா, இறைவா, நீதான் எல்லையற்ற குணப்படுத்த முடியும். என்னில் வைத்தியர்களும் மருத்துவர்களால் எட்ட முடியாத ஜீவ அணுக்களையும் உடலின் சூட்சுவமான நிலைகளையும் நீதான் கட்டுப்படுத்துகின்றாய். வெளிப்புற காரணிகளுக்கான மருந்துகளும் உபவாசமும் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட நலன்களை அளிக்கக்கூடியவை. ஆனால் அவை செல்களுக்கு ஆதாரமான அச்சக்தியை நிலையை மாற்ற முடியாது. நீங்கள் இறைவனிடம் சென்று அவனுடைய குணப்படுத்தும் சக்தியை பெறும் பொழுதுதான் உயிர் சக்தி உடல் செல்களுக்கு அணுக்களுக்குள் செலுத்தப்பட்டு உடனடியாக நிவாரணத்தை அளிக்கின்றது. என்ன, நீங்கள் இறைவனை அதிகமாக நம்பி அவனை சார்ந்து இருக்க மாட்டீர்கள். ஆனால் பௌதிக முறையை சார்ந்து இருப்பதிலிருந்தும் ஆன்மீக வழிகளை மாறும் முயற்சிப்படியாக இருக்க வேண்டும். மிதமிஞ்சி உணவு உட்கொள்ள பழகி ஒருவன் நோய்வாய்ப்பட்டு மனசக்தினால் குணப்படுத்த வேண்டும் என்று முயலும் நோக்கத்தில் திடீரென பட்டினி அடைக்க தொடங்கினால் வெற்றி கிடைக்காமல் போகும் பொழுது அவன் ஊக்கமிழக்கலாம். ஆகாரத்தின் மீது சார்ந்திருக்கும் தன் எண்ண பழக்கத்தை மனதின் மீது சார்ந்திருக்க மாற்றிக்கொள்வதற்கு காலம் எடுக்கும். இறைவனின் குணமாகும் சக்தியை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ப தெய்வீக உதவியை நம்புவதற்கு மனம் பழக்கப்படுத்தப்பட வேண்டும். அந்த மகா சக்தியிலிருந்தான் எல்லா அணுசக்தியும் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துடன் ஒவ்வொரு செல்களிலும் துடிப்படையும் வெளிப்படுத்தவும் காக்கவும் செய்கின்றது. ஒரு திரையரங்கத்தில் புரச்செற்றல் திறப்பதின் வழியாக வெளிப்படுத்தப்படும் ஒளிக்கற்றை அசையும் படங்களுக்கு ஆதாரமாவது போல அமரத்துவ அறையிலிருந்து வெளிப்படும் தெய்வீக ஒளியாகிய பிரபஞ்ச பேரொளியை நாம் அனைவருக்கும் ஆதாரமாகின்றது. நீங்கள் தேடி அப்பேரொளியை கண்டுகொள்ளும் பொழுது சீர்குலைந்திருக்கும் எல்லா உடல் செல்களும் உள்ள அணுக்களையும் மின்னணுக்களையும் உயிர் அணுக்களையும் திரும்ப மாற்றி அமைக்கக்கூடிய அதன் எல்லையற்ற சக்தியை நீங்கள் காண்பீர்கள். அந்த மகா வைத்தியனுடன் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு முடிக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இதை நீங்கள் அனைவரும் வாசிக்கிறோம். இது வந்து இதோட எங்கே கிடைக்குங்கிறத புத்தகம் எங்கே கிடைக்குங்கிறத அந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ஒரு முழுமையாக ஒரு திருப்பி திருப்பி கேளுங்க, படிங்க, படித்து முடியாட்டி திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு மனசில் தோன்றும். நம்ம வந்து இந்த பிறவி நோக்கம் என்ன, இந்த பிறவியின் நோக்கத்தில் முக்கியமாக வந்து நம்ம உடலை பலமாக வச்சுக்கிட்டு நம்ம இறைவன் அடைகிறது தான் முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த இறைவனோட தொடர்பு நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம எந்த விதமான நோய் வந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. இறைவனோட சக்தி நம்மளுக்கு இருக்கும்போது நோய் வந்தாலும் அதை முழுமையாக தீர்த்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய அற்புத வாய்ப்பாக இருக்குங்கிறத குறித்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான அஞ்சாறு பாயிண்ட் சொன்னாங்க, அதை நீங்கள் திருப்பி நான் கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன். முக்கியமாக வந்து சரியான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறை, அதாவது தேக பயிற்சி, பிராணாயம பயிற்சி செய்கிறது, இது மாதிரி விஷயங்களை செய்கிறது, அப்புறம் உணவு உள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கிய விதிமுறைகள், அது முக்கியமாக வந்து சுகாதாரமான உணவாக இருக்கணும், உணவு இருந்தபோது நீர் அருந்திட்டு உணவு இருந்தக்கூடாது, இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மதுபானம், அதாவது அசைவ உணவு தவிர்த்துறது, மதுபானங்களை தவிர்த்துறது, போதை வஸ்துக்களை தவிர்த்துறது, இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து சூரியன் குளியல், சூரியன் குளியலுங்கிறது வந்து நம்ம வெயிலில் போய் இருக்கிறது. அப்புறம் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து உபவாசம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் நம்மளாம் முயற்சி பண்ணலாம். அது உபவாசம் இருக்கிற முறையை சொல்லியிருக்காங்க. உபவாசம் ஆரம்பிக்கிறதுங்க போது எடுத்த உடனே நம்ம வந்து டக்குன்னு நிறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள் பழச்சாரோடு நிறுத்திட்டு அப்புறம் உபவாசம் இருக்கிறது, அப்புறம் முடிக்கும் போது பழச்சாறு ஆரம்பித்து பழங்கள் கூட சாப்பிட்டு அப்புறம் வந்து
உணவு எடுத்துக்கிறது. எடுத்த உடனே டக்குன்னு உபவாசம் முடித்தோடனே நல்லா பெரிய உணவு எடுத்துக்கிறதோ, இல்லை உபவாசத்தை டக்குன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பெரிய உணவு எடுத்து உபவாசம் இருக்கிறதோ சரியான ஒரு உபவாச முறை இல்லைங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த புத்தகத்தை படிக்க மூலமாக. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து கடவுளோட கிருபை, அதாவது கடவுள் ஆசீர்வாத கிருபையை பெற்று எப்போ புன்சிரிப்பான ஒரு ஆனந்தமான இல்லையில் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து கடவுள் அருளை முக்கியமாக பெற முடியுங்கிறதை நம்ம எளிமையால் குறித்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தியானத்தின் மூலம் இறைவன் தொடர்பு கொண்டு பிரார்த்தனை செய்கிறது மூலமாக வெகு எளிதாக இறை தொடர்பு ஏற்பட்டு நம்ம அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்க முடியுங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குறைகள்னால் முத முதல் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இந்த இதை பற்றி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நமக்கு குருஜியில் முக்கியமான புக்கு ஒரு யோகியின் சுவை சேர்ந்த புக்கு ஆடியோ புக்கோட முழுமையான லிங்க் நம்ம ஆதி சேனலில் கிடைக்கும் இருக்குது, அதோடய லிங்க் கீழே தர, அதையும் பாருங்கள், அதை கேளுங்க. ஒரு 50 அத்தியாயங்கள் அற்புதமான ஒரு விஷயங்களாக இருக்குது. இதே மாதிரி குட்டி குட்டி புத்தகங்களை உங்கள்ட்ட வந்து முழுமையாக ஒரு விவாதம் இல்லை, இதை வந்து விவாதம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்த, அதை பற்றி தான் படித்ததை உங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிறேன். மிக்க நன்றி. ஜெய்குரு.